இன்றைக்கு மறுபடியும் இந்த புதிய பொன் காலை பொழுது பிரகாசமாக இருக்கிறது. நம்மால் பகவானுடைய சன்னதியில் கூடி அவருடைய திவ்ய நாமத்தை சொல்ல முடிந்தது. நாமும் சொல்லும் நேரத்தில் நாம் கடவுளிடம் வாழ்கிறோம். அந்த நேரத்தில் நம்முடைய பகவான் பிரத்யட்சமாய் நமக்குள் இருக்கிறார். அவரிடத்தில் நாம் இருக்கிறோம். இந்த வாழ்க்கையின் பயன் அந்த நேரத்தில் பூரணமாகிறது. ஆனால் அடுத்து நம்முடைய மனம் வெவ்வேறு விஷயங்களில் செல்லும் பொழுதெல்லாம் மாறிவிடுகிறது. இது நிரந்தரமாக ஆவதற்குத்தான் நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதுவே பெரிய பேரவை கொண்டாடி அவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு ஒரு காட்சி பார்க்கலாம். நாமத்தினுடைய மகிமை. வெளிநாட்டிலிருந்து ரத்னசிங்கம் வசந்த்குமார் என்பவர் ஒருவர் எழுதியுள்ளார். அவர் இந்த சத்சங்கங்களை எல்லாம் கேட்டு வருகிறாராம். இந்த பதிவுகள் எல்லாம் அவருக்குள்ளும் பதிவாகிவிட்டனவாம். அதனால் மிகுந்த நம்பிக்கையோடு அவர் நாமத்தை சொல்கிறார். அவருக்கு ஒரு அனுபவம். சென்ற டிசம்பர் 1ஆம் தேதி அன்று 2020ஆம் ஆண்டு எல்லோரும் ஜெயந்தி கொண்டாடுவார்கள். நாமும் பகவான் அம்மா சொல்கிறார், நாமத்தை சொல்லும் பொழுது நாமே அந்த இடத்தில் அவருடைய இருப்பு அந்த இடத்தில் நமக்கு தெரியும். ஹீ இஸ் பிரசன்ட் இன்ஸ்டன்ட்லி என்று சொல்லியிருக்கிறார். அதனால் நாளைக்கு டிசம்பர் 1ஆம் தேதி அன்று நாம் பூஜை செய்து பகவானுடைய ஜெயந்தியை கொண்டாட வேண்டும் என்று நினைத்து முதல் நாளே இரவு மாலை பொழுதில் ஒரு வீட்டில் இருக்கும் ஒரு செடியிலிருந்து பூக்களை அவர் பறிப்பாரா. அந்த பூக்களை எல்லாம் பறித்து குளிர்சாதன பெட்டியில் வைத்துவிட்டார். மறுநாள் காலை அது நாம் பூஜைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று நிறைய நாமம் சொன்னார். மறுநாள் காலை அந்த ஃப்ரிட்ஜை திறந்து அந்த பூக்களை பூஜைக்காக எடுத்து வைக்கலாம் என்று அதை எடுத்தபோது அந்த பூக்களின் நடுவே இரண்டு
மாத்து, அதாவது அந்துப்பூச்சி என்று சொல்வோம். அந்த அந்துப்பூச்சி வண்ணத்து பூச்சி போல் தான் இருக்கும். அதனால் பகவான் அந்த வண்ணத்து அந்த இரவு நேரங்களில் அந்துப்பூச்சியாக வருவார். அதே நான் எல்லோரும் அந்த வித்தியாசம் தெரியாமல் வண்ணத்து பூச்சி என்று தான் சொல்லுவோம். அது எந்த பூச்சியாக இருந்தாலும் பகவான் வருகிறார் என்பது கண்கூடும். அந்த இரண்டு மாத்து, அதாவது இந்த அந்துப்பூச்சிகள் அந்த பூக்களின் நடுவே இருந்திருக்கிறது. அதை பார்க்காமல் இவர் அதை ஃப்ரிட்ஜில் வைத்து விட்டார். நினைத்து பாருங்கள், ஒரு இரவு முழுவதும் அந்த இரண்டு பூச்சிகளும் அந்த குளிரில் இருந்திருக்கும். காலையில் அந்த பூக்களின் நடுவே அவை விரைத்து போய் கிடந்தன. இவருக்கு ஒரே துக்கமாகிவிட்டது. இன்றைக்கு ஜெயந்தியை மகிழ்ச்சிகரமாக நாம் கொண்டாட வேண்டும், நிறைய நாமம் சொல்ல வேண்டும், பூக்கள் வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும் என்றெல்லாம் மனதில் எண்ணி எண்ணி சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தோமே. ஆனால் பறித்த பூக்களை எடுத்து தொடுக்க ஆரம்பிக்கும் முன்பே அங்கே இரண்டு வண்ணத்து பூச்சி போன்ற தோற்றத்தில் இருக்கும் அந்துப்பூச்சிகள் இறந்து கிடக்கின்றனவே. ஐயோ, நாம் என்ன செய்து விட்டோம்! எப்பேற்பட்ட தவறை செய்துவிட்டோம்! இரண்டு உயிர்கள் போய்விட்டனவே நம்முடைய அஜாக்கிரதையின் காரணமாக என்று அவர் சொல்கிறார். இதுவரை எத்தனையோ முறை அந்த மாதிரி செய்திருக்கிறார். ஒரு முறை கூட இந்த வண்ணத்து பூச்சி போன்ற அந்துப்பூச்சியானது பூக்களின் நடுவே இருந்து ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டு இந்த மாதிரி வெளிவந்ததில்லை. இதுவரை இந்த பூச்சிகளை உள்ளே நுழைந்ததே இல்லை. ஆனால் இன்றைக்கு ஜெயந்தி அன்றைக்கு இரண்டு வண்ணத்து பூச்சிகள் போன்ற அந்துப்பூச்சிகள் பூக்களோடு இருந்து இப்பொழுது விரைத்து கிடக்கின்றனவே. ரொம்ப நொந்து போனார். அதன் பிறகு அவருக்கு ஞாபகம் வந்ததான். அம்மா சொன்னாரே, அந்த நாமத்தை நாம் சொன்னோமானால் நடக்காத காரியமே கிடையாது என்று. நாம் இப்பேற்பட்ட ஒரு பெரிய தவறை செய்துவிட்டோம். அவருடைய பிறந்த நாள் அன்றைக்கு மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டிய நாளில் இரண்டு உயிர்களுக்கு நாம் காரணமாகிவிட்டோம் என்று அழுதபடி அவர் நாமத்தை சொல்லிக்கொண்டே அந்த பூவை தொடுத்து கொண்டிருந்தாராம். மிகவும் மனம் மருந்தி ஆழமாக நாமத்தை சொல்ல 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 சிறிது நேரம் கழித்து ஒரு வண்ணத்து பூச்சியில் சிறிது அசைவு ஏற்பட்டது. அதன் பிறகு அது பறந்து சென்று விட்டதாம். இவருக்கு ஒரே ஆச்சரியம், அது இறந்து விட்டது என்று நினைத்தோம். பகவானுடைய நாமத்தை சொல்ல சொல்ல அதற்குள் வெப்பம் ஏற்பட்டு உயிர் திரும்பி அது பறந்து சென்று விட்டதே என்று நினைத்து மிகவும் சந்தோஷப்பட்டாராம். உடனே இன்னும் உற்சாகமாக விரைத்து கிடந்த இரண்டாவதை பார்த்து பார்த்து பகவானை நினைத்து நினைத்து அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாராம். சிறிது நேரத்தில் அதிலும் அசைவு ஏற்பட்டு பிறகு அதுவும் பறந்து சென்று விட்டதாம். அவர் சொல்கிறார், அன்றைய ஜெயந்தி எனக்கு வித்தியாசமான ஒரு ஜெயந்தி. முன்னை விட மிகவும் சிறப்பாக இன்னும் சந்தோஷமாக கொண்டாட முடிந்தது. ஏதோ ஒரு துக்கத்துக்கு காரணமாகிவிட்டதோ என்று நினைத்தனோ அதுவே ஒரு பெரிய சந்தோஷத்திற்கு காரணமாகிவிட்டது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக ஆகிவிட்டது. பகவானுடைய நாமத்துக்கு இவ்வளவு மகிமையா விரைத்து கிடந்த ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் மாலையிலிருந்து அடுத்த நாள் காலை வரை இருந்து விரைத்து கிடந்த இரண்டு வண்ணத்து பூச்சிகள், அதாவது அந்துப்பூச்சிகள் வெப்பம் திரும்பி உயிர் திரும்பி அசைவு ஏற்பட்டு பறந்து சென்று விட்டன. இதைவிட ஒரு பெரிய ஜெயந்தி செலிப்ரேஷன் என்ன இருக்க முடியும்? அவர் மகிழ்ந்து போனார். அம்மா, உங்களிடம் இதை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பகவானுடைய நாமத்தினுடைய மகிமை சத்தியம், அது உயிர்விட இரண்டு பூச்சிகளை பிழைக்க வைத்து விட்டது. அதன் பிறகு அவர் சொல்கிறார்,
மற்றும் ஒரு நாள் இரவு ஒரு 12 மணிக்கு அவருடைய மகளுக்கு திடுமென்று தாங்க முடியாத வயிற்றுவலி ஏற்பட்டது. அவர் அழுது கொண்டே இருந்தார். உடனே அவருக்கு ஞாபகம் வந்துதான், இந்த சச்சங்கத்தில் விபூதியின் பெருமையை சொல்லும் பொழுது அந்த விபூதியை தண்ணீரில் கலந்து கொடுத்தால் அது குணமாவதற்கு ஹேதுவாக இருக்கும் என்று. உடனே அவர் தண்ணீரில் அந்த விபூதியை எடுத்து கலந்து கொடுத்து பகவானிடம் மீண்டும் பிரார்த்தனை செய்து நாமத்தை சொல்லி அதை அவர் குடிக்கச் செய்தார். பிறகு நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். ஒரு 20 நிமிடத்தில் அவளுக்கு வயிற்றுவலி நீங்கி தூங்க ஆரம்பித்து விட்டார். எப்பேற்பட்ட மகிமை, எப்பேற்பட்ட பெருமை, இந்த நாமத்தினுடைய வலிமை பிரத்யக்ஷமாக நமக்கு தெரிகிறது என்று கொண்டாடி எழுதியுள்ளார். ஒரு பக்கம் ஒரு சகோதரி எழுதுகிறார், 100,000 நாமம் எழுதினேன், என்னுடைய காரியம் கைகூடவில்லை என்று. இன்னொரு பக்கம் ஒரு சகோதரர் எழுதுகிறார், நாமத்தை சொன்னேன், விரைத்து கிடந்த 2 வண்ணத்து பூச்சிகள் உயிர் பெற்று எழுந்து பறந்து சென்று விட்டன. விபூதியை கரைத்து கொடுத்தேன், சில நிமிடங்களில் வயிற்றுவலி நீங்கிவிட்டது என்று. இப்பொழுது எது நாமத்தின் பெருமை? இதை எப்படி நாம் வரையறுக்க முடியும்? இதுதான் என்று எப்படி சொல்ல முடியும்? நான் பார்த்திருக்கிறேன், சிலருக்கு பிரார்த்தனைக்கு நாமம் எழுத வேண்டும் என்று வரும்பொழுது ஒரு 4-5 பக்கங்கள் எழுதிய உடனேயே காரியம் கைகூடி விடுகிறது. சிலருக்கு 3 புத்தகங்கள், 4 புத்தகங்கள் எழுதினால் கைகூடுகிறது. சிலருக்கு 4 புத்தகங்கள் எழுதினாலும் மிகவும் மெதுவாக காரியம் நடக்கிறது. அவரவர்கள் மனதிற்கு தெரியும் அவர்கள் எப்படி எழுதினார்கள், எவ்வளவு ஆழமாக எழுதினார்கள், எவ்வளவு பக்தியோடு எழுதினார்கள். நம்முடைய பகவானுக்கும் அவர்களுக்கும் தான் தெரியும். நம்முடைய கர்ம வினையானது மிகவும் கடுமையாக இருந்தாலும் அது நேரம் எடுக்கும், அதற்குரிய தவத்தை நாம் செய்ய வேண்டும். ஆயினும் நாமத்தின் மகிமை நம்பிக்கையோடு சேரும்பொழுது எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறது. அந்த பகவானது நம் கண்முன்னே இருக்கிறார். அவரிடம் இன்றைய பிரார்த்தனை சமர்ப்பிப்போம். ஜெய் ரவிராம் சிறப்பு.